மற்ற கிரகங்கள் இணைந்திருப்பது எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் இது ஒரு கண்டினியூட்டி வீடியோ ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் இணையும் போது எப்படி இருக்குங்கிறது அந்தந்த கிரகத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அதோடைய இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சந்திரன் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகம் மிக மிக முக்கியமானது அதனால தான் சந்திரனின் முக்கியத்துவம் கருதி சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேலே ட்ராவல் இருக்காரோ அதுவே உங்களுடைய ஜென்ம ராசியாகவும் ஜென்ம நட்சத்திரமாகவும் அந்த நட்சத்திரத்தின் தசா வருடங்களே உங்களுடைய ஜென்ம தசா வருடங்களாகவும் ஆரம்பிக்கப்படுது ஸோ இதிலேருந்து சந்திரனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் சூரியனை தகப்பன் காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் வந்து மாதா காரகன் தாயு தாய்க்காரகன் இப்போ தாய்க்காரகனான சந்திரன் வந்து ஜாதகத்தில் ரொம்ப இன்றியமாதவராகிறார் ஏன்னா தகப்பன் இருக்கிறதுக்கு ஈக்குவலாக தாயும் இருக்கணும் தாய் இல்லைன்னா குழந்தையே இல்லை இல்லைங்களா ஸோ அந்த வகையில் சந்திரன் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் மனோகாரகிறதும் அவர் தான் உடல் வளர்ச்சிக்கு காரக கிரகமும் அவர் மற்ற கிரகங்கள் வலுவிழந்த நிலையில் சந்திரன் ஒருவரே ஒரு ஜாதகத்தை வழிநடத்தி சென்று விடும் வாய்ப்பு உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நுணுக்கமான அமைப்பில் லக்னம் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா பார் அப்படின்னு சொல்கிறதோடைய சூட்சமும் இது தான் விதி கெட்டால் மதியைப்பார்ங்கிறதும் இதனுடைய சூட்சமத்தில் தான் இப்போ இந்த சந்திரனோடு ஒவ்வொரு கிரகங்களும் இணைஞ்சால் எப்படி இருக்கும் முதல்ல சூரியன் சூரியன் சந்திரன் நினைவு என்பது வந்து அமாவாசை யோகம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா அது வந்து அமாவாசை யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த அமாவாசையிலையும் விதிவிலக்கான அமாவாசைகள் உண்டு இப்போ மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிற அமாவாசை ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிற அமாவாசை கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற அமாவாசை சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற அமாவாசை இந்த நான்கு அமாவாசைகளும் பெரிய நெகட்டிவ் பலன்கள் கிடையாது மற்ற இடங்களில் சூரியன் சந்திரன் நினைந்திருப்பது கூட சிவசக்தி யோகம் அப்படிங்கிறதும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் தாய் தகப்பன் நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் ஜாதகருக்கு கொடுக்குங்கிறது மாதிரியான அமைப்பு தானே ஒழிய ரொம்ப இது வந்து சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக சந்திரன் இணைகிறதுனால அவர் வந்து தன்னுடைய முழுமையான வலிமையை சூரியனுக்கு கொடுக்குறார் புரியுதுங்களா அப்போ தகப்பனே தாயாய் நின்று அனைத்தையும் செய்துவிடும் தன்மையை தான் ஜாதகர் பெறுகிறாரே ஒழிய இந்த அமாவாசையில் பிறந்த திருடராகிடுவாங்க மோசமான விளைவுகள் இருக்குங்கிறதெல்லாம் சும்மா தனித்திறமை கொண்டவர்களாக ஜாதகர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத இங்கே நிதர்சனமான உண்மை மற்றும் சந்திரனும் சூரியனும் இணைந்த நிலையில் வேறு பாவ கிரகங்களின் தொடர்புகள் இல்லாத வகையில் எங்கேனும் இருந்து சுபர்களின் பார்வை இதில் குறிப்பாக வந்து எங்கேனும் இருந்து சுபர்களின் பார்வைங்கிறதுல வந்து சந்திரன் ஒரு சுபர் அதுக்கப்புறம் இருக்கிறது சுக்ரன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சூரிய சந்திர இணைமை பார்க்க முடியாது காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்கிறவங்க அப்போ அந்த வகையில் வந்து சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பதை ஒன்று சுக்கரனும் புதனும் கூட இருக்கலாம் அல்லது தள்ளி இருக்கலாமே ஒளியோ பார்க்க முடியாது அப்போ குரு ஒருத்தர் தான் இந்த அமைப்பை பார்க்கவே முடியுங்கிற போது வலிமை பெற்ற குரு எங்கேயாவது இருந்து பார்க்கும்போது அந்த அமாவாசையை மீறி ஜாதகம் சுபத்துவம் பெறும் ஸோ சூரியனோடு சந்திரன் இணைவது பெரும் கெடுதல்கள் இல்லை இந்த சந்திரனோடு சூரியன் நினைவு சாரி இது வந்து சந்திரனோட இணைவு சந்திரனோடு சூரியன் நினைவுதுங்கிறது ஒரு பெரிய கெடுதலை எப்போதும் தந்து விடுவதில்லை விசேஷமாக சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் இந்த இணைவு இருக்கும்போது இருவரில் ஒருவர் வலுப்பெற்ற நிலையில் இருப்பாங்க அதுவும் ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் சந்திரனுடன் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயின் நினைவு இதை சந்திரமங்கல யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சந்திரமங்கல யோகங்கிறது என்ன செவ்வாய் சுபத்துவப்படுத்தப்பட்டு பூமி நிலம் நீச்சு தொழில்களில் விருத்தி விவசாயத்தினால் ஆதாயம் அதனால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் போன்றவற்றை தர அமைப்பு அதே நேரத்தில் இதுக்கு இன்னொரு நெகட்டிவ் பக்கமும் இருக்குது சந்திரன் செவ்வாய் இணைவு இருக்கும்போது திரவ பொருட்களில் அதிக ஈடுபாடு ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு ஆளாயிடுறது அதிலிருந்து மீட முடியாமல் போயிடுறது தாயை அதிகமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது சந்திரன் ஒரு சுபகிரகம் சுபக்கோள் செவ்வாய் ஒரு முக்கால் பங்கு பாவி இவர் அங்கே இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக சாடிஸ்ட் மனோ நிலைங்கிறது ஜாதகத்துக்கு கொஞ்சம் இயற்கையாக வந்துடும் மற்றவங்களுடைய துன்பத்தில் இன்பம் காண்ற ஒரு தன்மைங்கிறது வரும் அதனாலதான் தாய் கிரகமான சந்திரன் கொண்டு விருச்சிகத்தில் நீச்சம் பண் ஏன் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் அடைகிறார் நண்பர் தானே செவ்வாய் ஏன் நீச்சமடைகிறாருங்கிற கேள்வி எழுப்பினீங்கன்னா புரியும் சோ இந்த விருச்சிகம் என்பது மற்றவர்களின் துன்பத்தில் இன்பம் காணும் அமைப்புள்ள ஒரு இடம் புரியுதுங்களா அதனாலதான் சந்திரன் இங்கே நீச்சம் அடைவதும் இந்த வீட்டுக்குடிய செவ்வாய் போய் கடகத்தில் நீச்சம் அடைவதும் இயல்பா நடக்கிற ஒரு விஷயம் அப்ப செவ்வாயோடு சந்திரன் நினைவு அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் தான் சில நல்ல பலன்களும் சில தீய பலன்களும் அதிகார துஷ்பிரயோகமும் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டான ஒரு அமைப்பு தான் அப்போ இது வந்து ஒரு மாதிரி கலப்பு பலன்களையே தரும் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக சந்திரனோடு புதன் இணையறதுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதில் சந்திரன் சந்தோஷப்படுவார் ஏன்னா அவருக்கு பிடிச்ச மகன் புதன் ஆனால் புதன் சுத்தமாக டிஸ்டர்ப் ஆவார் ஏன்னா அவருக்கு பிடிக்காத தாய் சந்திரன் இது ஒரு மாதிரி கலப்பு பலன்களையே கொடுக்கும் பொதுவாக சந்திரன் புதன் இணைந்த நிலையில இருக்கும்போது மனநிலையின் பாதிப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜாதகர்களுக்கு ஏற்படும் ஸோ புதன் சந்திரன் இணைவுங்கிறது எப்பவுமே ஒரு ராஜயோகத்தை கொடுத்துடறதில்லை இந்த சந்திர அதியோகத்துல கூட சந்திரனுக்கு நேரடி ஏழாம் இடத்துல கேந்திரத்தில் வந்து புதன் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய யோகமாக எந்த விதத்திலும் பாவிக்கப்படவே இல்லை செவ்வாய்க்கு கேந்திரத்துல சந்திரன் நேர் ஏழாம் இடத்துல இருக்கும்போது அது சந்திரமங்கள யோகமா மாறுது குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சந்திர யோகமாக வரும் ஆனால் இந்த சுக்கரன் புதன் இவர்கள் இருவரும் வந்து சந்திரகேந்திரத்தில் நேர ஏழாம் இடத்துல இருக்கிறத எந்தவித யோகமாகவும் சொல்லப்படவில்லை அது ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுத்துறதும் இல்லை ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் முரண்பாடான அமைப்பு கொண்டவர்கள் அந்த வகையில் புதன் சந்திரன் இணைவு என்பது இருக்கும் வீட்டை பொறுத்து ஜாதகர்களின் மனோநிலை பாதிப்பு தாயாரிடம் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவது போன்ற பலன்களையே தெரிகிறது அதாவது சந்திரதேச புதன் புத்தியோ புதன் திசை சந்திர புத்தியோ மோஸ்ட்லி ஜாதகர்களுக்கு ஒரு மாதிரி குழப்ப மனோநிலையை கொடுக்கும் தன்மை கொண்டதாகவே இருக்கும்னு நம்ம மூல நூல்களில் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு அதனால இவர்களுடைய இணைவு சந்திரன் சந்தோஷப்படுற அமைப்பு சந்திரன் யோகாதிபதியாக இருக்கிறவர்களுக்கு இந்த இணைவு பெரும் பிரச்சனைகளை தருவதில்லை புதன் யோகாதிபதிகளாக இருக்கிற லக்னக்காரங்களுக்கு இது ஒரு மாதிரி குளறுபடிகளையே செய்யும் இப்போ ரிஷப லக்னம் இவங்களுக்கு புதன் யோகாதிபதி சந்திரன் அவயோகி அப்ப இவர்களுக்கு புதன் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய நன்மைகளை தர அதுவே கடக லக்னம் கடகலக்கண ஜாதகர்களுக்கு சந்திரனே யோகாதிபதி சிம்மலக்கணமாவே எடுத்துக்குவோம் சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் பன்னெண்டாம் அதிபதியாகவும் புதன் தன லாபாதிபதியாக வரும்போது இவர்களுடைய இணைவுங்கிறது பொருள் தேடும் வாய்ப்பு வெளிநாடு செல்லும் யோகம்னு அப்படி மாத்தி பலன்களை தரும் அமைப்பாகும் அதனால இவர் யார் எந்த லக்கணத்துக்காரர்களுக்கு நேருகிறாருங்கிறத பொறுத்து பலன்களில் மாறுபாடுகள் நிச்சயமா இருக்கும் இவங்களை வந்து மற்ற கிரகங்களுடைய இணைவு வந்து சமத்துவப்படுத்தி யோகத்தை செய்துன்னு சொல்ல முடியாது இன்னொன்னு புதன் சந்திரனோட இணையும் போது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சந்திரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன் அப்படிங்கிற காரணம் ஜோதிட சாஸ்திரத்துடைய ஒரு சூழ்ச்சி எப்பவுமே சூரியனுக்கு ஒரே கட்டத்திலையோ அல்லது பக்கத்து கட்டத்திலேயோ இருக்கிறவர் தான் புதன் ஒன்று சூரியனோடு இருப்பார் அல்லது சூரியனுக்கு பின்னாடி இருப்பார் இல்லைன்னா சூரியனுக்கு முன்னாடி இருப்பார் இதை தாண்டி அவரால் போக முடியாது அப்போ இந்த மூன்று நிலைகள்லேயும் சந்திரன் பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒளி பொருந்திய நிலையில இருக்க முடியாது புரியுதா உங்களுக்கு ஒன்று அமாவாசை சந்திரனா சூரியனை நெருங்கிக்கிட்டு இருக்கிறவராக இருப்பார் அல்லது அமாவாசை முடிஞ்ச ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உட்பட்ட திதிகளில் தான் அவ்வளால் இருக்க முடியும் அதாவது பிரதமை தூதியை திருதியைக்குட்பட்டதில் தான் இருக்க முடியும் அப்போ புதன் சந்திரன் நினைவின் போது சந்திரன் வலிமை பொருந்தியவராக இருக்கும் வாய்ப்புகள் வெகுவாக குறைவு ஸோ சந்திரன் வலிமை பொருந்தியவராக இல்லாததுனாலேயே இது டிஸ்டர்பாகும் இந்த புதன் சந்திரன் இணைவுங்கிறது நற்பலன்களை பெரிதாக தருவதை விட குளறுபடியான பலன்களையே அதிகமாக தருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு குருவும் சந்திரனும் இணையிறது எப்போதுமே சுபத்துவம் தான் அதை வந்து குறையே சொல்ல முடியாது ஆனால் அதில் இருக்கிற ஒரு நுணுக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ளவேன் குரு சந்திரன் இணையும் போது இணையும் வீட்டுக்கு தகுந்தாற்போல் பலன்களில் சில மாறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் அந்த வீடு அதிகமான சுபத்துவத்தை அடையும் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து மறுக்க முடியாது இப்போ குருவும் சந்திரனும் ஒரு வீட்டில் இணைகிறாங்கன்னா அந்த விடம் அதிக பிரகாசமாகும் அதிக ஒளியை பெறும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு விசித்திரமான அமைப்பு என்னன்னா அதிக இருட்டும் ஆபத்து அதிக வெளிச்சமும் ஆகும் புரியுதுங்களா ஸோ அதிக வெளிச்சம் பெரும்பு ஒரு உதாரணமாக குடும்பஸ்தானம் மேசலக்னம்னு எடுத்துக்கும் மேசலக்னம் ரிசபத்தில் சந்திரன் உச்சம் இதுலேயும் வளர்பரை சந்திரனாக வேறு இருக்கிறார் வளர்பரை சந்திரனாக இருக்கார் இப்போ தனுசில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க தனுசில் சூரியன் இருக்க மார்கழி மாதத்தில் பிறந்த ஒரு மேசலக்ன ஜாதம் மேசலக்னம் வளர்பரை சந்திரன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் கூடவே குரு அப்போ இங்கே உச்சச்சந்திரனோட குருங்கிற போது நிச்சயமாக குடும்பம் அல்லது தனம் சம்பாதிக்கிறதுல இவருக்கு ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும் குடும்ப வாழ்க்கை அமையறதில் பிரச்சனை அல்லது தனம் சம்பாதிப்பதில் பிரச்சனை ஏன்னா இது அதிக ஒளி பொருந்திய நிலை பௌர்ணமி கிட்டே போயிட்ட சந்திரன் அவரோட குரு புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரியான இணைவுகளில் நல்ல பலனோடு சேர்ந்து கெட்ட பலனும் நடக்கிற வாய்ப்பு இருக்கும் அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அதிக ஒளியும் ஆபத்து அதிக இருளும் ஆபத்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம ஊரில் அன்றைக்கி சொல்லி வச்சுருக்கறனுடைய சூட்ச்சுமே இது தான் எதுவுமே ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அந்த இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு கார் எய்தாப்ல அதீத பிரகாசமான ஹெட்லைட் போட்டு ஒரு வண்டி வந்துச்சுன்னா உங்களால் எதையுமே பார்க்க முடியாது வெளிச்சம் தான் வருது ஆனால் எதையுமே பார்க்க முடியாமல் சூழ்நிலை உருவாகும் புரியுதுங்களா அப்போ அதிக இருளும் அதிக ஒளியும் எப்போதும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு சராசரி மனிதனின் வாழ்வியலை வாழ்வதற்கு இடஞ்சலை செய்யும் அமைப்பாகிவிடுகிறது அதனால தான் கேந்திரங்களில் வந்து சுப கிரகங்கள் ஒவ்வொரு வலுவை அடைந்து கேந்திராதிபத்திய தோஷமாக மாறும் அப்போ குருவோடு சந்திரன் இணையது நல்ல கல்வி ஒழுக்கம் முன்னேற்றம் பொருளாதார வெற்றிகள் அப்படிங்கிறத கொடுத்தாலும் கூடவே எங்கேயாவது இருந்து ஒரு பாவ கிரகம் லைட்டாக ஒரு டச் ஆகிக்கிறது நல்லது இல்லைன்னா இந்த அதிக ஒளி அவர்கள் இருக்கும் பாவகத்தை அதாவது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை தடுத்து விடும் வாய்ப்பாக போயிடும் புரியுதுங்களா அப்போ சனி பகவானோ செவ்வாயோ ஏதாவது ஒரு வகையில் பார்வையோ இணைவையோ பெற்று இந்த குரு சந்திர யோகம் இருக்கிறது சிறப்பு நார்மலாக குருவும் சந்திரனும் இணைந்த நிலையில் ஏற்படுறதுங்கிறது குரு சந்திர யோகம் ஒரு புகழை தரும் அமைப்பு பொது வாழ்வில் புகழும் பிரகாசமான வாழ்வியல் முறைகளையும் கொடுத்தாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல்களையும் அவர் குறிப்பிடும் பாவகம் கெட்டு போகிற தன்மையையும் நிச்சயமாக குறிக்கும் புரியுதா குருவுக்கு அடுத்ததாக சனி சந்திரனோட இணைகிறது இது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான இணைவுன்னு சொல்லவே முடியாதுங்க புணர்வு தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோஷத்தை உருவாக்கிடக்கூடிய ஒரு அமைப்பு புணர்வு யோகமாகவும் சில நிலைகளில் செயல்படும் என்னதான் இருந்தாலும் சனி ஒரு சாமியார் கிரகம் கிரகம் கிடையாது பாவ கிரகம் இவர்கள் ஒரு முரண்பாடான அமைப்பை கொண்ட ஒரு இணைவையே பெறுவார்கள் ஸோ சந்திரனோடு சனி இணைந்து எந்த சூழ்நிலையிலையும் சந்திரனுடைய தனித்திறமை மங்கித்தான் போக செய்யும் ஜாதகருக்கு உடல் வளர்ச்சி குறைவா இருக்கும் மன வளர்ச்சி குறைவா இருக்கும் பகுத்தறியும் தன்மை குறைவா இருக்கும் சமுதாயத்தோடு ஒத்து போறதுல பிரச்சனைகள் ஏற்படும் தாயார் கடுமையாக பாதிக்கப்படுற விதி இருக்கும் நிறைய இளமையிலேயே தகப்பனை இழந்த குழந்தைகள் ஜாதகத்துல பார்த்திங்கன்னா இந்த சனியும் சந்திரனும் ரொம்ப க்ளோஸா பாவிகளோட வீட்டுல இருப்பாங்க சனியும் சந்திரன் உதாரணமாக மேசத்தில் சனி சந்திரன் நினைவு விருச்சிகத்துல சந்திரன் இணைவு சிம்மத்தில் சனிச்சந்திரன் இணைவு மகரத்தில் சனிச்சந்திரன் நினைவு கும்பத்தில் சனி சந்திரன் நினைவு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுடைய தாய் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இளமையிலே கணவனை இழந்திருப்பாங்க அல்லது பிரிஞ்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு ஜாதகரை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி நோய்வாய்ப்படும் தன்மை அடிக்கடி நோய்வாய்ப்படும் வாய்ப்படும் தன்மை சந்திரனுக்கு பக்கத்தில் சனி கிட்ட போக போக சந்திரன் தன்னுடைய வலிமையை இழப்பான் அதனால் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் சனிச்சந்திரன் இணைவுங்கிறத சிறப்பு சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லிவிடவே முடியாது சுபர்கள் வீட்டில் இவங்களுடைய இணைவு இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ கடகத்தில் இவர்களுடைய இணைவு ரிஷபத்தில் இவர்களுடைய இணைவு துலாத்தில் இவங்களுடைய இணைவு தனுசு மீனத்தில் இணைவுங்கிறது பெரும் பாதிப்புகள் இல்லாமல் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிறது மாதிரி கொண்டுட்டு போயிடுவோம் புரியுதுங்களா ஸோ இவர்களின் இணைவும் ஜாதகத்தில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அல்ல சுக்கரனோட சந்திரன் இது பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக சண்டை மாதிரி தாங்க சந்திரன் வந்து தாய் சுக்கரன் வந்து மனைவி இவங்க இருவரும் பெண் கிரகங்கள் இவர்களின் இணைவு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று முரண்பாடான எண்ணங்களை தருவதாகவே அமைந்துவிடும் அப்ப சுக்கரனும் சந்திரனும் இணைந்த நிலையில் ஒரு ஜாதகர் இருக்கிறன்னா இந்த ஜாதகருக்கு தன் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போறதுல நிறைய தடைகள் இருக்கும் சுகமான வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் லக்ஸீரியஸான வீடு வன் வாகன சுகங்கள் இதெல்லாம் கிடைக்கிது இது வந்து மறுப்பதற்கு இல்லை ஆனால் திருமண வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிற குழப்பம் நிச்சயமா வரும் சரி பெண்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தா மாமியா மர்ம சண்டைக்கு கேட்கவே வேண்டாம் அது நிச்சயமாகவே இருக்கவே செய்யும் சுக்கரன் சந்திரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நன்மையும் இன்னொரு விதத்தில் கெடுதலையும் மாத்தி மாத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவா சந்திரனோடு குளோசா கிரகங்கள் இணையும் போது அந்த கிரகங்களுடைய சுய இயல்பு கொஞ்சம் பாதிக்கப்படும் சந்திரன் ஒரு ஒலி கிரகம் இல்லைங்களா அப்போ அந்த சுய இயல்பு பாதிக்கப்படும் தன்மையை பெற்று அது வந்து ஒரு இயல்பாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாமல் டிஸ்டர்ப் ஆகும் சந்திர கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கும்போது தான் சிறப்பு பெறுகிறது சந்திரனுடைய கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு ஆனால் சந்திரனோடு க்ளோஸாக இணையும் போது இந்த கிரகத்தினுடைய இயல்பு சந்திரனுடைய இயல்போடு கலந்து ஒரு மாதிரி குளறுபடியான தன்மைகளை தந்துவிட வாய்ப்புகள் அதிகம் புரிஞ்சுங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவுடன் சந்திரன் இது ஒரு முரண்பாடான அமைப்புங்க கிரகண தோஷத்தை தரக்கூடியவர் ராகு அப்போ சந்திரன் க்ளோஸா ராகுவோட இணைகிறாருன்னா உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி குறைந்து தவறான சிநேகிதம் தவறான சிந்தனைகள் எதற்கும் பேராசைப்படுவது எப்போதும் கற்பனையிலேயே வாழ்வது ஒழுங்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் குற்றச் ஜாதகர் மாட்டிக்கொள்ளும் விதிகள் ஏற்படுவதுங்கிற மாதிரியான நெகட்டிவ் பலன்கள் ரொம்ப அதிகமாக வந்துடும் இந்த இணைவு இணைவுன்னு நான் சொல்றதுனுடைய ஒரு தாற்பயத்தை ஐந்து டிகிரிக்குள்ள ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்களாங்கிறத பார்த்துக்குங்க அஞ்சு டிகிரியை கடந்துவிட்ட இரு கிரகங்கள் அதிகமாக இணைவை பெறவில்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்போதும் வந்து மனசுல வந்து ஆழமாக பதிஞ்சுக்கணும் சரியா ஸோ ராகுவோடு சந்திரன் என்கிறது நிச்சயமாக டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகரின் மனோ நிலையில் கடுமையான மாற்றங்கள் இருக்கும் எதையும் செய்ய துணிச்சல் கொண்டவராக இருப்பாங்க அது கூடுமான வரை குற்றச்செயல்களாகவே இருக்கும் இது ஜாதகரின் எதிர்காலத்தை கடுமையாய் பாதிக்கிற ஒரு அமைப்பாக போயிடும் சுவர்களோட வீடுகளில் இவங்களோட இணைவு இருக்கும்போது பசுத்தோல் போத்திய புளி மாதிரி தன்னுடைய கெட்ட குணங்களையெல்லாம் ஜாதகர் மறைச்சி வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பார் பாவிகளோட வீடுகளில் இவர்கள் இணைவு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் நான் இப்படித்தான் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் நிறைய ரகசிய நடவடிக்கைகள் ரகசிய தொடர்புகள் அதனால் ஏற்படும் சிக்கல்களை வாழ்வியலில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் கேதுவோடு சந்திரன் இணையிறது கேது கேதுவோடு சந்திரன் இணையும் போது மனநோய்க்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மனப்பிரமை மனச்சிதைவு மனநோய் நம்ம சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்குங்கிற மாதிரி இவர்களே அதிக கற்பனை பண்ணிக்கிறது செய்வினை கோளாறு பில்லி சூன்யம் பற்றியே எப்போ பார்த்தாலும் சிந்திக்கிறது எனக்கு எல்லாருமே எதிரிங்க யாருமே எனக்கு நண்பர்கள் இல்லை என்னை வந்து எல்லாருமே வந்து வஞ்சிக்க பார்க்கிறார்கள்ங்கிற மாதிரி அதீதமான கற்பனையோடு இருப்பது ரொம்ப அதீதமாக ஆசைப்படுறது பொதுவாகவே கேது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை குழப்பவாதியாக்கிறவர் தெளிவாக யோசிக்கவே விடாமல் எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாமல் குளறுபடிகளை தரக்கூடியவர் கேது கற்பனை செய்யக்கூடியதை உண்மை என்று நம்பும் தன்மை கொண்டவர்களாகவே ஒரு மனிதனை உருவாக்குவார் கேது ஆனால் கேது நின்ற ஸ்தானங்கள் கூடிய உறவுகள் எல்லாமே அதனால பாதிக்கப்படுற அமைப்புகள் இருப்பாங்க இதை பத்தி நூறு காணொலியிலையும் விரிவா பேசுவோம் ஸோ சந்திரனோடு ராகு கேது இணைவதும் சிறப்பில்லை பொதுவாக சந்திரன் வந்து ஒரு தனி இயல்பு கொண்ட கிரகம் ஏன்னா ராசிங்கிறது ஒரு தனித்துவம் வாய்ந்தது ராசியோடு ராசிநாதனாய் அவர்கள் இணைந்திருக்கிற நிலையில சில நிலைகள்ல நற்பலன்கள் இருக்கும் இது ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் இப்ப உதாரணமா மேசராசியில் சந்திரன் இருந்து அங்கேயே செவ்வாய் இருப்பது சிறப்பு புரியுதா உங்களுக்கு ஏன்னா மேசராசியில் சந்திரன் என்ன அதுதான் உங்களுடைய ராசியாகும் அப்போ ராசிநாதன் அங்கேயே ஆட்சி பெறுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் வரும் இதை பனிரெண்டு ராசிகளுக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் இப்போ கும்பராசியில் சந்திரன் இருந்து கூடவே சனி இருக்கிறார் அப்படிங்கிற போது ராசிநாதன் வலுப்பெறுகிறாருங்கிற வகையில் ஒரு சிறப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் சனிச்சந்திரன் சேர்க்கினால தாய் பாதிக்கப்படுறது புணர்பு தோஷம் ஏற்படுறதுங்கிற அந்த நெகட்டிவாக இருக்கும் சோ இது இரண்டு நிலைகளிலையும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று சந்திரனோடு இணையும் கிரகங்களில் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை ஆனா மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே ராசிங்கிற ஒரு அடிப்படையிலையும் ஒரு இணைவு ஏற்படலாம் உதாரணமா சிம்மத்தில் சந்திரன் கூடவே சூரியன் இப்ப சிம்ம ராசி சூரியன் ஆட்சியா இருக்கார் அப்ப மதி என்கின்ற ராசிநாதன் வலுத்து விட்டாருங்கிற அந்த ஒரு அடிப்படையும் வரும் கன்னிராசி அங்கேயே புதன் இருக்கிறார் இங்கே புதன் ராசிநாதனாகி வலுப்பெறுகிறாருங்கிற அந்த சூழ்ச்சிமத்தையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ எங்கே இணைகிறார்கள்ங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் முன்பின் மாறுபாடுகள் இருக்கும் இருப்பினும் சந்திரனோடு க்ளோஸாக ஒரு கிரகம் இருக்கிறத விட சந்திர கேந்திரத்தில் இருந்து வலுப்பெறுவது ராசிநாதனாகவே இருந்தால் அவர் இன்னொரு ராசியில் வலுப்பெறுறது அப்படிங்கிறது எப்போதும் ஒரு சிறப்பை தரும் அமைப்பாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் நம்மை உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்